சில்ட்ரன் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த லெசன் அவுட் பிரேக் ஆஃப் த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்டு அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மாத் அப்படின்னாக்கா முதல் உலக போர் வெடிப்பதற்கான சூழ்நிலைகளையும் அதன் பின் உலக அளவில் ஏற்படக்கூடிய பல்வேறு விளைவுகளையும் பற்றி இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம் இன்ட்ரடக்ஷன் இன் நைன்டீன் ஃபோர்டீன் இஸ் அ ட ட ட ட டேர்னிங் பாயிண்ட் இன் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி த பொலிட்டிக்கல் அண்ட் த சோசியல் ப்ராசஸ் தட் பிகன் இன் செவன்டீன் எயிட்டி நைன் குலிமினேட்டட் இந்த த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தட் ப்ரோக் அவுட் இன் த இயர் அண்ட் டெசிவ்லி ஷேப் த கோர்ஸ் ஆஃப் த ட ட்வெண்ட்டி அப்படின்னா இன் நைன்டீன் ஃபோர்ட்டில் நடந்த உல முதல் உலக போர் வந்து உலக வரலாற்றுக்கு திருப்புமுனையாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க செவன்டீன் எயிட்டி நைன் அரசியல்லையும் சமுதாயத்திலையும் ஏற்பட்ட மாற்றங்கள் முதல் உலகப் போர் வெடிப்பதற்கான காரணமாக அமைஞ்சிச்சு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரானது இ டுவெண்டிய் சென்ச்சுரியின் போக்கையும் மாற்றியமைக்க காரணமாக இருந்தது ஹிஸ்டோரியன் தெர் ஃபோர் கால் திஸ் ஹஸ் த லாங் நைன்டீன் செஞ்சுரி திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வார் த ட்ரூ அண்ட் ஆன் த எக்கனாமிக் ரிசோர்ஸ் அண்ட் த என்டையர் வேர்ல்ட் வேர்ல்ட் அண்ட் ஆல்சோ அஃபெக்டட் large செக்ஷன் ஆஃப் த சிவிலியன் populations. தட் means, இதனால் வரலாற்று ஆசிரியர்கள் இதனை மிக நீண்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டு கூறினர் இதில் உலகத்தில் உள்ள அனைத்து செல்வ ஆதாரங்களின் மீதும் அதாவது செல்வ வளங்களின் மீதும் நடத்தப்பட்ட போர் முதல் தொழிற்சாலை போராகும் இதில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா சிவிலியன் பாப்புலேஷன் தட் மீன்ஸ் காமன் பீப்புள் த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்டு was redrawn த த்ரீ மேஜர் empires லே ஷட்டர்ட் பை த எண்ட் ஆஃப் த வார் ஜெர்மனி austria ஹங்கேரி அண்ட் த ottoman இதற்கு பிறகு உலக அரசியல் வரைபடம் மீண்டும் வரையப்பட்டது இப்போது மூன்று பேரரசுகள் சிதறுண்டதே இதற்கு காரணம் அதாவது இந்த எந்த மூன்று பேரரசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி அண்ட் த ஆட்டோமன் ஆட்டோமேன் த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார் வாஸ் த ரஷ்யன் ரெவல்யூஷன் இட் வாஸ் த unique ஈவெண்ட் as எல் well as த ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இப்போரின் மிகப்பெரிய விளைவு அப்படின்னு என்னத்தை பா பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் இது தனித்துவம் வாய்ந்தது என்ன இதுதான் உலக முலக வரலாற்றை முதன் முதலில் தோன்றிய புரட்சி ஆகும் For the time, first time, the countries tried to bring out the world peace through the League of Nations. இதற்கு பிறகு உலக நாடுகள் பன்னாட்டு நிறுவனத்தின் மூலம் நாடுகளிடையே அமைதியை ஏற்படுத்த முனைந்தன இன் திஸ் லெசன் வி டிஸ்கஸ் த சர்கம்ஸ்டான்சஸ் லீடிங் டு த அவுட் பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் இட்ஸ் ரப் ரீ இன்க்ளூடிங் த ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் நேம்லி த லீக் ஆஃப் நேஷன் இப்பாடத்தின் வழியாக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் ரஷ்யன் ரெவல்யூஷன் எப்படி லீக் ஆஃப் நேஷன் உருவாக்கப்பட்டது அதனால் ஏற்படும் விளைவுகளையும் பார்ப்போம் இப்போ முதல்ல இன்ட்ரக் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஒன்று ஸ்கிராம்பிள் ஃபார்ம் பார்க்க பார்க்கப்போ ஒரு சைட் ஹெட்டிங் இருக்குது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ் அப்படின்னாக்கா காலனி காலனிகளுக்கு இடையேயான போட்டின்னு சொல்கிறாங்க இதை நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த அப்படி அந்த அதனோட மீனிங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முதலாளித்துவ நாடுகளின் சந்தைகளுக்கான போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன் த எய்ம் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் கன் இண்டஸ்ட்ரி வாஸ் to produce more and more the surplus wealth thus produced was used to build more factories railways steamship and other such அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா முதலாளித்துவம் சார்ந்த தொழில்களில் அதிக நோக்கம் என்னென்னு பார்த்தோம்னா அதிக உற்பத்தி செய்வது ஆகும் இவ்வாறு அதிகமாக உற்பத்தி செய்வதனால் கிடைத்த அதிக வருமானத்தை மேன்மேலும் தொழிற்சாலைகள் அமைக்கவும் ஈர்ப்பு பாதை அமைக்கவும் நீராவி கப்பல்கள் கட்டவும் மேலும் இது போன்ற முன்னேற்ற திட்டங்களுக்கும் பயன்படுத்தின பயன்படுத்தினர் ரெவல்யூஷன் இன் த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன் டிரான்ஸ்போர்டேஷன் ஹாஃப் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் யூரோப்பியன் எக்ஸ்பான்ஷன் இன் ஆப்பிரிக்கா அண்ட் அதர் பிளேசஸ் மேலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தகவல் பரிமாற்றம் மற்றும் போக்குவரத்தில் ஏற்பட்ட புரட்சியானது ஆப்பிரிக்கா மட்டுமின்றி பிற பகுதிகளிலும் ஐரோப்பிய விரிவாக்கம் ஏற்பட வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பேராகிராஃபு கேபிட்டலிசம் produced ஹியூஜ் கான்ட்ராஸ்ட் The த கான்ட்ரா extreme அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெல்த் ஸ்லம் அண்ட் ஸ்கை skyscrapers empire ஸ்டேட்ஸ் அண்ட் depend exploited colonies அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா முதலாளித்துவம் மிக பெரும் வேறுபாடுகளை ஏற்படுத்தியது அவ்வேறுபாடுகளின் ஒரு பகுதி மட்டும் வறுமையாக வறுமையில் பாடு மக்களாக மா இருந்தாங்க மற்றொரு பகுதி மட்டும் அதிக செல்வாக்குகள் செல்வங்களும் குவித்த செல்வாக்கான பகுதியாக மாற்றப்பட்டது ஒரு பகுதி மட்டும் குடிசையாக மாறியது அதற்கு நேர்மாறாக மற்றொரு பகுதி வந்து விண்ணை முட்டும் கோபுரங்களும் பேரரசுகள் மற்றும் அவற்றை சார்ந்திருக்கும் சுரண்டப்பட்ட காலனிகளாக மாட்டப்பட்டது எ ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் ஆஃப் நைன்டீன் சென்ச்சுரி வாஸ் தட் யூரோப் எமர்ஜ்ட் அஸ் அ டாமினன்ட் பவர் ஒயில் ஏஷியா அண்ட் ஆப்ரிக்கா வேர் காலனைஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட் எக்ஸ்பிளாய்டட் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கருத்தை கவரும் ஒரு அம்சம் யாதனில் ஐரோப்பா மேலாதிக்க சக்தியாக மாறியது இதில் ஏஷியா மற்றும் ஆப்பிரிக்காவும் காலணிகளாக மாற்றப்பட்டு சுரண்டப்பட்டது வித்இன் யூரோப் இங்கிலாந்து ஹெல்ட ப்ரீ எமினன்ட் பொசிஷன் ஆஸ் த வேர்ல்ட் லீடர் ஆஃப் கேபிட்டலிசம் ஐரோப்பிய நாடு நாடுகளிடையே இங்கிலாந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தது மற்றும் அல்லாமல் உலக முதலாளித்துவம் தலைமையகமாக விளங்கியது An ever growing demand for markets and raw materials made made the capitalist powers race around the world for expanding their empires and for exploitations சந்தை மற்றும் கச்சா பொருட்களின் தேவைகள் அதிகரித்து கொண்டே இருந்தமையால் சுரண்டுவதற்கான புதிய இடங்களை தேடியும் பேரரசை விரிவாக்கவும் முதலாளித்துவ நாடுகள் உலகத்தை சுற்றி போட்டியில் இறங்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சைடின் ரைஸ் ஆஃப் மொனோபொலி கேபிட்டலிசம் ரைஸ் ஆஃப் மோனோப்பொலி மோனோப்பொலி மீன்ஸ் முற்றுரிமை கேபிட்டலிசம் மீன்ஸ் முதலாளித்துவம் அப் அப்படின்னா முதலாளித்துவத்தின் எழுச்சி முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப்டர் எயிட்டீன் செவன்டீன் த அலையன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபைனான்ஸ் சீக்கிங் ப்ராஃபிட் இன் மார்க்கெட் ஃபார் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் விச் வாஸ் அண்ட் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இம்பரியலிசம் பிகேம் எவிடென்ட் இன் த ஹாஃப் லேட்டர் ஹாஃப் ஆஃப் த நைன்டீன் சென்சுரி த ஓல்ட் ஐடியாஸ் ஆஃப் ரீ ட்ரேட் கொலாப்ஸ் தெர் வெர் ட்ரஸ்ட் இன் த யுஎஸ்ஏ அண்ட் த கேர்டில் இன் த ஜெர்மனி தீஸ் பவர்ஃபுல் கம்பைன்ஸ் அண்ட் கார்பரேஷன் டாமினேட்டட் த கவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இன் எயிட்டீன் செவன்டீன் பிறகு தொழிற்சாலைகள் ஒன்றிணைந்தன இவை தங்களின் தொழில் நிதி ஆகிய இரண்டும் சேர்ந்து இலாபத்தை தேடும் என்ற ஏகாதிபத்தியத்தின் முக்கிய கூறுகளை உள்ளடக்கியிருந்தது என்பதை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உணரப்பட்டது அதனால் சுதந்திர வணிகம் என்னும் பழைய கொள்கை வீழ்ச்சி அடைஞ்சது இதனால் புதிய கொள்கை உருவானது அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவில் வந்து ட்ரெஸ்ட் என்ற ஒரு அமைப்பும் ஜெர்மனியில் கேர்டில் என்ற கூட்டு நிறுவனங்களும் தோன்றின இந்த இரண்டு நிறுவனங்களும் அரசாங்கத்தின் மீது தங்களத்தில் if a trust in patana a trust is a industrial organization engaged in the production or distribution of any commodity the trust would possess adequate control over the supply and the price of that commodity to its own advantages next the term kirtle refer to an association based upon a Contract agreement between enterprises in the same field of the business. The objective was to exercise a monopolistic influence on the market.